வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கு சில அரசியல் சக்திகள் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் ஐம்பதாவது பிரிட்ஜ் கருத்தரங்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் தொழில்நுட்ப வளர்ச்சியால் கல்வியறிவு நுனியில் வந்துவிட்டதாக தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மாபெரும் குரட்சியை ஏற்படுத்தியவர் கருணாநிதி என கூறிய அவர் மின் ஆளுமை திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதில் பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்திய அவர் வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கு சில அரசியல் சக்திகள் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தொழில்நுட்பங்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தும் குற்றச்சம்பவங்களுக்கு அதிகம் நடக்கின்றன வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கடுக்கவும் இதனை சில அரசியல் சக்திகள் பயன்படுத்துகிறார்கள் ஆபாச வலைத்தளங்களும் பெருகி வருகிறது ஆன்லைன் ரமி விளையாட்டு மனித உயிர்களை நித்தமும் வழிவாங்கிக் கொண்டிருக்கிறது எனவே வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தின இன்றைய இளைய தலைமுறையினர் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சில்லறை வணிகம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையுடன் திறன்சார் பயிற்சிகள் மற்றும் துறையின் தமிழக மாணவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அதிகாரிகள் கையெழுத்திட்டனர்